புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க சென்னை காவல்துறை தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்டி, தரமணி, அடையாறு, நீலாங்கரை உள்ளிட்ட இடங்களில் இருசக்கர வாகன பந்தயங்களை தடுக்க 20 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெரினா, சாந்தோம், காமராஜர் சாலைகளில் உதவி காவல் கூடாரங்கள் அமைக்கப்படும் எனவும், 368 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ள சென்னை காவல்துறை, கடற்கரையோரங்களில் பாதுகாப்பு பணிக்காக குதிரை படைகள் நிறுத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.